ஒரு ஹிந்தி சீரியல் மூலமா தன்னோட கெரியரை சைல்டு ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணவங்க தான் ஹன்சிகா மோத்வானி. என்னதான் பாலிவுட் சீரியல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தாலுமே தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம்னு இருக்க சினிமாக்கள்லயும் வந்து பயங்கர ஃபேமஸான ஆக்டர்ஸா வளம் வந்தவங்க தான் ஹன்சிகா. இவங்க நம்ம காலிவுட் இண்டஸ்ட்ரியில முன்னணி ஹீரோஸா இருக்கிற சூர்யா, விஜய், சித்தார்த், ஆர்யா, சிம்புன்னு சொல்லி எல்லா ஹீரோஸோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த லீடிங் டாப் ஹீரோயினாவும் இருந்திருக்காங்க தமிழ் சினிமால. தமிழ் சினிமால இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. என்னதான் போக போக பார்த்தாலும் இவங்களோட மார்க்கெட் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஹன்சிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மகா படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னோட ரேஞ்ச் என்னன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் சொல்லி ரொம்ப தைரியமா சொல்லிட்டு வராங்க. மகா படம் என்னதான் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகலனாலுமே இது ஹன்சிகாவுடைய 50வது படம் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாவும் சரி ஒரு ஸ்பெஷல் ரோலாவும் சரி சிம்பு அவர்கள் நடிக்கிறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. எனக்கு சினிமால மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி யார் சொன்னது? படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகல, கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆகுது தவிர மத்தபடி மார்க்கெட் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், டாப் ஹீரோனா இருக்கிற நயன்தாராக்கே டஃப் காம்படிஷன் கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க ஹன்சிகா. இதே போல ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் காசிப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.